இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் என்ன? வீட்டில் வந்து நிறைய எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த பேசின்னு இருக்கா, வீட்டில் எதேதோ நடந்துட்டே இருக்கு சார், எங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லையோ என்னமோன்னு தெரியல, இல்லை ஜாதகம் சரியில்லையோ என்னமோ, வீட்டில் நிம்மதி வேணும். முதல்ல வீட்டில் நிம்மதி அடைவதற்கு வாஸ்து ரீதியான குறைகள் தீங்கிறதுக்கு இன்னைக்கு அற்புதமான ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நம்ம வெளியில் போகிறோம், எங்கே வரோம், வீட்டுக்கு தான் வருவோம். இந்த வீட்லேயே சின்ன சின்ன சண்டை நடந்துருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு குழப்பங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும், அல்லது வீட்டில் இருந்துட்டு இருக்கோ நிம்மதி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய வருத்தங்கள் இருக்கும். அவள் எதிர்பார்ப்பு வேறையா இருக்கும், நம்மளோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வரும்பொழுது அதில் நிறையா பிரச்சனைகள் நமக்கு வர்றது. அதுலேருந்து மாற்றம் அடைகிறதுக்கு உண்டான விஷயம் என்ன, மாற்றம் அடைகிறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறது? அதாவது வீட்டு நம்ம வாசலில் வெள்ளியில் பில்வம்னு சொல்லுவாள், நீங்கள் இது கடைகளில் போய் கேட்டல்னா தெரியும், வெள்ளி பில்வம்னு கேட்டல்னா தெரியும், வெள்ளி இலை, அதாவது பில்வ இலை வெள்ளியில் கிடைக்கும். இந்த பில்வ இலை வெள்ளியில் வாங்கிட்டு வந்து லேசாக சந்தனமோ இல்லைனா கார்க்கோ வச்சு வீட்டு நுள்ள சிவநாமத்தை சொல்லி ஒட்டி வச்சுடணும், வீட்டு நுள்ள சிவநாமத்தை சொல்லி ஒட்டி வச்சுடணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷ தண்ணிக்கோ அல்லது திங்கக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போகிறேன்னா அந்த பில்வத்தை அர்ச்சனை பண்ணி அந்த பில்வத்தை எடுத்து வீட்டு வாசலில் கட்டின்ட்டா போயிடும். உங்களுக்கு எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் போயிடும், வீட்டில் நிம்மதிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது பில்வத்துக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அது ஜென்மார்த்த பாபதோஷக, அதாவது சிவனுக்கு அந்த பில்வத்தை வைத்து அர்ச்சனை பண்ணும்போது ஜென்மால இருக்கக்கூடிய பாபங்கள் தோஷம் நிவர்த்தி ஆயிடுறதான். பில்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு, ஆக இறைவன்கிட்ட வச்சு எடுக்கக்கூடிய அந்த பில்வத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. வெள்ளியில பில்வம் இருக்கும், அந்த வெள்ளியில பில்வம் கடையில கேட்டல்னா கிடைக்கும். அந்த பில்வத்தை எடுத்துட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு எடுத்து நம்மளுடைய வாசல்ல, அதாவது நம்மளுடைய வாசல் உள் வாசல்ல வாசலுக்குள்ள சந்தனத்திலேயோ இல்லை கார்க்கையோ வச்சு அதை ஒட்டி விடுறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல நிம்மதி இருக்கக்கூடியதாக இருக்கும், பில்வத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதேமாதிரி சிவரக்ஷைன்னு சொல்லுவாள் இது பேர். இந்த சிவரக்ஷைனா என்ன, இந்த சிவனுடைய ரக்ஷை இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் போயிடுமா. சிவனுடைய பிரசாதம் தான் சிவரக்ஷைன்னு சொல்கிறது பில்வம். அந்த பில்வத்தை வெள்ளியில் வாங்கிட்டு வந்து அந்த பில்வத்தை சந்தனத்திலேயோ கார்க்குலேயோ சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி வீட்டுனுள்ள மாடும்போது அது வந்து சிவரக்ஷ, அந்த வீட்டுக்குள்ளே வந்துவிட்டா அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தாண்டிடும். ஏன்னா பரமேஸ்வருடைய அனுகிரகம் அந்த மாதிரி, பரமேஸ்வருடைய ஆசீர்வாதம் அந்த மாதிரி. ஆக சிவரக்ஷை கொண்ட இந்த வெள்ளி பில்வத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, வெள்ளி பில்வத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, வெள்ளி பில்வத்துக்கு மன திருப்தி தரக்கூடிய ஒரு பெரிய சக்தி உண்டு. வெள்ளி பில்வத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா பூர்வ பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. இது பில்வத்துக்கு மட்டும் கிடையாது, இது கூட சேர்ந்த சிவ நாமத்துக்கும் உண்டு. ஆக தினம் தினம் அதுக்கு சாம்பிராணி காண்பிக்கிறது, தினம் தினம் அதுக்கு தூபம் காமிக்கிறது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும்.